அன்பார்ந்த பெப்பர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். மூன் சயின்ஸ் நிகழ்ச்சியில் சாஸ்திரம் காட்டும் வழிமுறைகள். புத்திரஸ்தானம், சந்தான பாக்கியம், ரிஷப லக்னம் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கணும், ஜாதகத்தில் புத்திரஸ்தானத்துக்கு உண்டான அமைப்பு அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். இப்போது ஒரு காரகம் பெற்ற கிரகம் அதே வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்றது வந்து நம்ம பார்த்தோம். இதில் வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரிஷப லக்னம் ஐந்தாம் வீட்டுக்கு உண்டான கிரகம், புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி அந்த வீட்டிலே இருக்கிறது, இது வந்து பெரிய தோஷமாக ஆகாது. இது வந்து சுபர்கள் பார்க்கும்போது சரியாக போயிடும், மற்றபடி இது வந்து தோஷம் கொடுக்காது. இதை வந்து முழுமையாக வந்து ஜாதக சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காரகம் பாவநாஸ்தி என்ற விஷயம், குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் புத்திர காரகம். அப்போது சிம்ம லக்னம் இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஐந்தாம் வீடான தனுசில் குரு இருக்கும்போது அப்போ தான் அது வந்து முழுமையாக இவங்க சொன்னதுக்கு உட்படுது. அந்த காரகத்துக்கு உண்டான கிரகம் அதே பாவத்திலையும் இருக்குது அப்படின்னு விஷயம். அது மாதிரி சூரியன்னு பார்க்கும்பொழுது, இப்போ வந்து ஒரு தனுசு லக்னம் இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஒன்பதாம் இடம் பித்திருஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்குது. அப்போ பித்திரு காரகனாகவும் சூரியன் இருக்கார். அப்போ இருக்கும்போது சில தோஷங்களை ஏற்படுத்துது சொல்கிறாங்க. அதனால் அந்த விஷயம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை தான் ஏற்படுத்துது. அதை தள்ளி வச்சுட்டு நம்ம ரிஷப லக்னம் கொண்ட ஒருவருக்கு ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புதன் எங்கெல்லாம் இருந்தால் நல்லது அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவர் வந்து மிதுனமில் ரெண்டாம் வீட்டில் ஆட்சியாக இருந்தாலும், ஐந்தாம் வீட்டில் ஆட்சி உச்சம் மூல திரிகோணமாக இருந்தாலும், அவர் வந்து திரிகோணங்களில் இருந்தாலும், சுபர்களோட சேர்ந்து இருந்தாலும் நல்ல அமைப்பு. அதே மாதிரி சுபர்களோட சாரம் பெற்று அவங்களுடைய பார்வை பெற்று இருக்கும்போது நல்ல அமைப்பு. மாறாக அவர் வந்து நீச்சமாகிறாரு, அவர் வந்து வக்ரமாகிறாரு, ராகு கேத்துக்களோடு சேர்றாரு, நவாம்சமில் நல்ல இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, ரிஷப லக்னம் கொண்ட ஒருவருக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி வந்து பலம் இழக்கிறாரு. சரி, அப்போ வந்து புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புத்திர காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கும் பாதகஸ்தானத்துக்கும் அதிபதியாக வரார். அப்போது லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுக்கு குரு பகையாகிறார். அப்போது அந்த குரு வந்து மிகச்சிறந்த முறையில் ஆட்சி உச்சம் அப்படின்னு சொல்லி பலமாக இருந்தாலும், இந்த லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி அப்படின்ற முறையில் அவர் பலமாக இருக்கிறது சில கஷ்டங்களை ஏற்படுத்தும். அவர் வந்து பலம் இழந்துட்டாலும் புத்திர காரகன் அப்படின்ற முறையில் கஷ்டங்கள் ஏற்படுத்தும். அதனால் மிக சிறந்த முறையிலும் இல்லாமல் ரொம்ப கெட்டும் போகாமல் சம அளவில் இருந்தாலே நல்லது. அப்படி ரிஷப லக்னத்துக்கு குரு பகவான், அதுக்கப்புறம் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியான புதன், இவங்க வந்து ஜாதகத்தில் நல்ல முறையில் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு புத்திரஸ்தானத்தில் எந்த குறையும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருக்காது. மாறாக இந்த ரெண்டு விஷயங்களும் வந்து பலமாக இல்லை அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இவங்க வந்து முதல்ல அந்த புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இவரை வந்து பலப்படுத்தணும். புதன் பலப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? அப்போ சூரியனுக்கு டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணால் அவருடைய சக்தி நம்ம கிடைக்குதுன்னு பார்த்தோம். அப்போ புதனுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, புதன் அப்படின்னு சொன்னாலே விஷ்ணு தான், மகாவிஷ்ணு தான். அப்போது மகாவிஷ்ணுவுக்கு பிரீதியாக இருக்கக்கூடிய துளசி, இந்த துளசியை வீட்டில் துளசி மாடம் அமைச்சு அந்த துளசிக்கு தினமும் அவர் வந்து காலையில் எழுந்த உடனே அந்த துளசி இருக்கக்கூடிய அந்த மாடம் அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணி அங்கே கோலமிட்டு நல்ல நெய் கொண்டு ரெண்டு விளக்கு ஏற்றி பிரதட்சிணம் பண்ணிட்டு வந்தார்னா அவருக்கு இந்த புதனுடைய சக்தி கிடைக்கும். இதை வந்து தொடர்ந்து பண்ணும். இப்போ இதில் என்ன விஷயம் பார்க்கும்போது, பெண்களாக இருந்தால் இந்த விஷயத்தை வந்து எளிதில் செய்ய முடியும், அவங்களுக்கு பழக்கமான விஷயம். அப்போ ஆண்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க வந்து இந்த புதன் சம்பந்தப்பட்ட இதே துளசி இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்களுக்கு போகலாம், கோவிலில் சுற்றி வரலாம். அப்படி செய்யும்போது அவங்களுக்கு சக்தி கிடைக்குது. மேற்கொண்டு அந்த புதனுடைய தானியமாக இருக்கக்கூடிய பச்சை பயிர், இதை வந்து அவங்க வந்து நிறைய உணவில் சேர்த்துக்கலாம். பச்சை பயிர் வந்து சுண்டல் செஞ்சு சாப்பிட்லாம், பாயசம் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ற உணவு முறையில் நிறைய சேர்த்துக்கிட்டாங்கன்னா ஐந்தாம் அதிபதி பலமாகிறாரு. அதுக்கப்புறம் இந்த புதனுடைய ஸ்லோகங்கள், விஷ்ணு சகஸ்ரநாமம், அது வந்து மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப பிரீத்தியாக இருக்கக்கூடியது. இதை வந்து சொல்ல முடியலன்னா கூட கேட்டாலும் கூட போகும். பொதுவாக இந்த விஷயங்களை வந்து நமக்கு பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பூஜை வந்து நம்ம தான் செய்யணுன்ட்டு அவசியம் கிடையாது. எல்லாராலையுமே வந்து ஸ்லோகங்கள் வந்து பாராயணம் பண்ணுறது, கற்றுக்கிறது, சொல்கிறது அப்படின்றது முடியாது. அதனால் என்ன பண்ணுறதுன்னா, நமக்காக
இப்போ நம்ம வந்து ஒரு வீட்டில் ஒரு ஹோமம் பூஜை பண்ணால் கூட வந்து உட்காந்து செய்யக்கூடிய வாத்தியர் தான் வந்து நமக்காக அதை செய்கிறார். நம்மக்கிட்ட வந்து அவர் செய்கிறதுக்கு உண்டான அந்த விஷயங்களை வந்து செஞ்சுட்டு கேட்டு அனுமதி வாங்கிக்கிட்டு அவர் தான் செஞ்சு கொடுக்குறார். அப்படி நமக்காக மற்றவங்க சொல்லி அதை கேட்கலாம், இல்லைன்னா அது சம்மந்தப்பட்ட ஸ்லோகங்களை வந்து நம்ம வந்து கோவிலில் கேட்கறது, இல்லை அது சம்மந்தப்பட்ட செய்தி அதெல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு கேட்கறது, அது பலம் கொடுக்கும். அதுக்கப்புறம் குரு, குரு வந்து குருன்னு சொல்லும்போது அவர் எல்லா லக்னங்களுக்குமே, நம்ம பார்க்க போகிற 12 லக்னங்களுக்கும் புத்திரக்காரகனும் அவர் தான் இருக்கார். அதனால் பொதுவாக வந்து குரு எப்படி பிரீத்தி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதனை எப்படி பிரீத்தி பண்ணுறது அப்படின்ற பார்த்தோம். இதை வந்து டெய்லி வந்து துளசி வழிபாடு பண்ணுறது, அப்புறம் மாதத்தில் என்ன பண்ணலான்னு பார்க்கும்பொழுது சத்யநாராயண விரதம் இருக்கலாம். பௌர்ணமி அன்று வரக்கூடிய சத்யநாராயண விரதம் இருக்கும் பொழுது இவருக்கு அந்த புதன் பலமாகி அந்த புத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி ஆகி நல்ல சந்தான பாக்கியம் கிடைக்கும். அதுக்கப்புறம் திருவெண்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய புதனுடைய ஸ்தலம், இங்கே வந்து போயிட்டு வரும்போது அவருக்கு அவருடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். அடுத்தபடியாக மிதுன லக்னம், மிதுன லக்னத்துக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சுக்கிரன். இந்த சுக்கிரன் வந்து மிதுன லக்னங்களுக்கு எப்படி இருக்கணும்னு பார்க்கும் பொழுது, பொதுவாக வந்து சுபர்களாக வரக்கூடிய கிரகங்கள் எல்லாருமே கேந்திரங்களில் இருக்கக்கூடாது. இப்போ மிதுன லக்னம் கொண்ட ஒருவருக்கு சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து திரிகோணங்களில் இருக்கும் பொழுது நல்ல பலத்தையும் சக்தியையும் கொடுக்குது. தொடர்ந்து மிதுன லக்னத்துக்கு புத்திரஸ்தானம் எப்படி அமையணும், அந்த கிரகங்கள் ஜாதகங்களில் எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை நாளை பார்க்கலாம். மூன் சயின்ஸ் நிகழ்ச்சியில் வெற்றிக்கு வழிகாட்டும் விரதங்கள், பிரதோஷ விரதம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். பொதுவாக எல்லா விரதங்களுக்கும் இருக்கக்கூடிய முறைகளை கடைபிடிக்கிறோம். காலையில் சூரிய உதயத்துக்குள்ளே அதிகாலையில் எழுந்துக்கிறோம், தலை குளிக்கிறோம், காலை உணவு வந்து தவிர்க்கிறோம், மதியமில் வந்து முடிகிறவங்க சாயந்தரம் பிரதோஷ பூஜை வரைக்கும் இருக்கலாம், இல்லை முடியாதவங்க மத்தியானம் ஒரு வேளை சாப்பிட்லாம். அதில் வந்து இந்தந்த பொருட்கள்லாம் நீக்கணும், இதுதான் சாப்பிட்ணும் அப்படின்ற அமைப்பு இருக்குது, அதை நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி செய்யணும். மாலை நேரத்தில் நம்ம வந்து ஆலயங்களுக்கு சென்று முதல்ல நந்திகேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணோம். அது எதுக்காக பண்ணுறது, அது பசுவுடைய மகத்துவம் என்ன அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ரிஷபம் காலை வாகனம் தானே இருக்குன்னா அந்த எருது வச்சு தான் வந்து நம்ம விவசாயமே பண்ணுறோம். அதனால் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத நமக்கு வந்து சிவன் ஈஸ்வரன் வந்து சொல்கிறார். அந்த நந்திகேஸ்வரனுக்கு முதல்ல அபிஷேகம் பண்ணுறோம். அபிஷேகம் பண்ணி முக்கியமான பொருட்களை பொருளாக இருக்கக்கூடிய அருகம்புல் மாலை வந்து சாத்தணும். நந்திகேஸ்வரனுக்கு அருகம்புல் மாலை சாத்தும் பொழுது அது வந்து அவருக்கு ரொம்ப பிரீத்தி, ரொம்ப விசேஷம். அதே மாதிரி அதை செஞ்சு முடித்த பிறகு நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நந்தியுடைய காதில் போயிட்டு நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி எல்லோருமே வந்து ரொம்ப வந்து நல்ல பவித்திரமாக அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த நந்தியை வந்து நம்ம தொட்டு அந்த காதில் போய் சொல்லணும்னு அந்த இடத்துல ஒரு கூட்டமாகிட்டு அது வந்து ஒரு அந்த ஆத்மார்த்தமாக பக்தியாக சுவாமி கும்பிட்றவங்களுக்கு நிறையா வந்து டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்துது. அப்படி சொல்லணுன்ட்டு அவசியம் கிடையாது. ரெண்டாவது, எந்த விக்கிரகங்களுமே பொதுவாக எந்த கோயிலாக இருந்தாலும் நம்ம வந்து நேரடியாக போய் தொடக்கூடாது. நம்ம எவ்வளோ தான் வந்து மடியாக ஆச்சாரமாக அனுஷ்டானமாக இருந்தாலும் நமக்கு அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சுவாமி விக்கிரகங்களை தொடக்கூடிய அருகதை கிடையாது. இன்னும் கேட்டிங்கன்னா ஒரு கோவில் பூஜையே பண்ணக்கூடிய ஒருவர் கூட வேறொரு கோவிலுக்கு போனால் அந்த இடத்துல இவரோட வயசு குறைவாக இருக்கக்கூடிய சின்ன ஒரு சின்ன பையன் வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தால் கூட அவர்கிட்ட தான் வந்து இவர் கை நீட்டி அந்த பிரசாதங்களை வாங்கிக்கணும். இவரே வந்து தட்டில் இருந்து எடுத்துக்கூடாது, அதை வந்து கடைப்பிடிப்பாங்க. அவங்க வந்து வேற ஒரு கோயில் இருக்கிற சுவாமி வந்து தொட மாட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது சராசராக நம்ம எல்லாரும் போயிட்டு அந்த விக்கிரகங்கள் வந்து தொடக்கூடாது. அதனால் நந்திகேஸ்வரனுடைய அந்த காதில் போயிட்டு நம்ம வந்து நம்முடைய கோரிக்கைகளை சொல்லணும், அப்போ தான் நிறைவேறும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. அப்படியே வந்து சொல்லணும்னு நினச்சா கூட விக்கிரகத்தை தொடாமல் நம்ம சொல்லணும். ஏன்னா இயற்கையிலே பார்த்திங்கன்னா நம்ம பேசும்போது நம்முடைய வாயிலிருந்து எச்சில் வந்து வெளியில் வரும், அது வந்து சிந்தக்கூடாது. மனுஷங்களுக்கு மேலே சிந்தக்கூடாதுன்ட்டு ஒரு டிஸ்டன்ஸ் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி நின்றுட்டு உட்காந்து பேசுவோம். அப்படி இருக்கும்போது சுவாமி மேலே படலாமல் படக்கூடாது. அப்போது பவித்திரமாக இருக்கக்கூடிய அந்த சுவாமிக்கு வந்து நம்ம இந்த தொடுறது மூலமாகவும் அருகில் போய் காதில் சொல்கிறது மூலமாகவும் வந்து நம்ம வந்து கலங்கத்தை ஏற்படுத்துகிறோம். அப்படி செய்யணுன்ற அவசியம் கிடையாது. அருகம்புல் மாலை அப்படின்றது ரொம்ப விசேஷம் நந்திக்கு. அடுத்தபடியாக சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறோம். அந்த அபிஷேகத்தில் பொதுவாக வந்து அபிஷேகம் சொன்னாலே முதல்ல வந்து எண்ணெய் காப்புன்னு சொல்லுவாங்க, தைல காப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல எண்ணெய் வந்து சுவாமிக்கு வந்து தடவுவாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க.
அது செய்யும் பொழுது அந்த அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய நம்ம அபிஷேக பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம தாராளமாக அதை பயன்படுத்தலாம். ரெண்டாவது அந்த சுவாமிக்கு வச்சுருக்கக்கூடிய அந்த அஷ்டபந்தனம் அதெல்லாம் வந்து நல்ல முறையில் இருக்கும் அப்படின்றத செய்கிறது. அப்போது நம்ம தரமான பொருட்கள் பூஜைக்கு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் பார்த்தோம். அந்த நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் வந்து அரிசி மாவு, பால், தயிர், அதுக்கப்புறம் பஞ்சாமிர்தம். பஞ்சாமிர்தம் சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா, சுவாமிக்கு நிறைய நல்ல பழங்கள் வாங்கி அதை வந்து பஞ்சாம எல்லாரும் வந்து அந்த அபிஷேகம் பண்ணுறதுக்கு உண்டான முறையிலையும் அபிஷேகம் முடிஞ்சு அது நமக்கு பிரசாதமாக வர்ற வரைக்கும் இருக்கிற அளவுக்கு அந்த பழங்களை வந்து நம்ம கட் பண்ணி அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அதில் தேன், நாட்டு சர்க்கரை, டைமண்ட் கல்கண்டு போன்ற விஷயங்கள்லாம் வந்து பேரிச்சம்பழம் எல்லாத்தையும் சேர்க்கலாம். ஆனால் அதை என்ன பண்ணுறோம், நிறைய பேர் சேவாரத்துக்கு தான் இப்போ வந்து எல்லா கோவில்லையும் வந்து அவங்களுடைய கைங்கரியம் பண்ணுறாங்க, இந்த அபிஷேக பொருட்கள்லாம் தயார் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ அதை போட்டு நல்லா பிசைஞ்சிடுறாங்க. அது பண்ணும்போது அது வந்து தண்ணி விட்டுடுது. அந்த அபிஷேகம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை எடுத்து எல்லாருக்கும் கொடுக்க முடியல, அது வீணாக போயிடுது. அதனால் மேலோட்டமாக அப்படியே கட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து சுவாமிக்கு அப்படியே மேலே வச்சு அபிஷேகம் பண்ணி எல்லாருக்கும் அதை பிரசாதமாக சாப்பிட கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இளநீர், அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சம்பழம், விபூதி அபிஷேகம். இந்த இடத்துல இந்த திருநீர் அபிஷேகம் பண்ணுறோம். சிவனுக்கு வந்து ரொம்ப உகந்ததாக அவருக்கு பிடித்த அந்த திருநீர் அபிஷேகம் பண்ணுறோம். அதை பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த பூஜையில் கலந்துக்கக்கூடிய எல்லாருமே அந்த அபிஷேக திருநீர், சிவன் மேலே பட்டு அபிஷேகம் செஞ்ச அந்த திருநீரை வாங்கிட்டு வந்து அதை வீட்டில் வச்சுக்கணும். வச்சுட்டு அவங்க வீட்டில் குழந்தை வந்து உடம்பு சரியில்லை, இல்லை நைட்டில் வந்து துர்ஸ்வப்னம் வருது, பயந்து போயிட்டு ஜுரம் வந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் வரும்பொழுது இந்த சிவனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த திருநீரை எடுத்து இட்டுக்கும் பொழுது அவங்களுக்கு அவ்வளோ நல்ல பலன்கள் அது கொடுக்கும். அவங்களுடைய பயத்தையும் பயத்தினால் ஏற்பட்ட ஜுரம், உடல் உபாதைகளையும் அது நீக்கும். அதே போல் தினமும் இரவில் அந்த திருநீரை வச்சுட்டு படுக்கும்போது கெட்ட சொப்பனங்கள் வராமல் இருக்கும், நல்ல தூக்கம் வரும். இதை வந்து நம்ம இந்த பிரதோஷ பூஜைகளை நிறைய எல்லோருமே நல்ல திருநீர் வாங்கி கொடுத்து அதை அபிஷேகம் பண்ண சொல்லி அபிஷேகம் முடித்ததுக்கப்புறம் நிதானமாக நம்ம அதை கேட்டு வாங்கிட்டு வரலாம். அதுக்கப்புறம் சந்தன அபிஷேகம் பண்ணுறதும் இதே மாதிரி அந்த சந்தனம் வந்து அபிஷேகம் முடித்ததுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து நம்ம இட்டுக்கலாம். இப்படியாக இந்த சுவாமிக்கு பண்ணக்கூடிய அபிஷேக பொருட்கள் எல்லாமே நமக்கு வந்து நல்ல பொருட்களை வந்து கொடுக்கணும். அதை வந்து சுவாமி மேலே பட்டு அந்த ஒரு மகிமையோடையும் அதுக்கு வந்து நிறைய வந்து ஸ்லோகங்கள் சொல்லி அந்த சக்தியும் சேர்ந்து நமக்கு கிடைக்குது, பிரசாதமாக இருக்குதுன்னு சொல்லும்போது நமக்கு இன்னும் அதன் மேலே நம்பிக்கை வருது. இப்படின்றதுக்காக தான் செய்கிறது. அதனால் ஏதோ ஒரு ஃபார்மாட்டிக்காக போனோம், அபிஷேகம் பார்த்தோம், அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னு வந்துடுறது கிடையாது. இது எல்லாத்துமே நிதானமாக இருந்து இந்த அபிஷேக பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணுறது. அர்ச்சனை பண்ணும்பொழுது நம்முடைய எல்லோருமே அர்ச்சனைன்னு சொல்லும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு லெட்டர் போடுறோம். லெட்டர் போடும்போது அந்த லெட்டரில் வந்து யாருக்கு போடுறோமோ அவருடைய பேர், அவருடைய முழு விலாசம் எழுதி போட்டால் தான் அந்த லெட்டர் வந்து அவருக்கு போய் சேரும். இப்போ வந்து அது போஸ்டாக இருந்தாலும் சரி, கொரியராக இருந்தாலும் சரி, என்ன விஷயமா இருந்தாலும் சரி, அந்த அட்ரஸ் வந்து சரியாக இல்லைன்னா அந்த லெட்டர் அவருக்கு போய் சேர்றதில்ல, சிரமமாகும். கஷ்டப்பட்டு ஒன்று ரெண்டு போய் சேர்ந்துடும், இல்லை திருப்பி நம்ம கீழே ரிட்டர்ன் வந்துடும். அப்போது சுவாமிக்கிட்ட நம்ம வந்து போய் வேண்டிக்கிறோம். வேண்டிக்கும் பொழுது இந்த கோத்திரத்தை சேர்ந்த நான், இந்த நட்சத்திரம் ராசி கொண்ட நான், இந்த பெயர் எனக்கு அப்படின்னு சொல்லி நம்முடைய தகவலை முழுமையாக சொல்கிறோம். இதுதான் வந்து அர்ச்சனை இல்லை, நம்ம நட்சத்திரம் ராசி பெயர் சொல்லக்கூடிய அர்த்தம். ஏன்னா எவ்வளோ பேர் இருக்கும் நாடு ஃபுல்லாக, உலகம் ஃபுல்லாக கடவுளுக்கு வந்து எல்லாருமே வேண்டிக்கிறோம், பூஜை பண்ணுறோம். அப்போது நம்முடைய நட்சத்திரம் ராசி கோத்திரம் சொல்லி, நம்ம குடும்ப உறுப்பினர்கள் பேர் சொல்லி, நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லணும். அதாவது என்ன பண்ணுறதுன்னா, நம்ம வந்து இப்போது பிள்ளைங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க, எக்ஸாம் வர காலம் அப்படின்னும்போது அவங்க பேர் சொல்லி நல்லா வந்து பரீட்சை எழுதணும், பாஸ் பண்ணணும்னு வேண்டிக்கலாம். அதுபோல் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து அவங்களுக்கு வேலை கிடைக்கணும், கல்யாணம், குழந்தை அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன வேணுமோ அதை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து சங்கல்பம் அப்படின்றது. அதை வந்து நம்ம முழுமையாக செஞ்சுட்டு வரணும். செஞ்சுட்டு அந்த அர்ச்சனை பண்ணுறது மூலமாக வந்து நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அதுதான் அந்த இடத்துல முக்கியம். இல்லைனா கடவுளுக்கு வந்து தெரியாது நமக்கு வந்து என்ன கொடுக்கணுன்றது தெரியாது, அதனால தான் நம்ம கேட்குறோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு அம்மா எப்படி குழந்தைக்கு அந்த குழந்தையுடைய பசியை வந்து அறிஞ்சிக்கிறாங்களோ, அந்த குழந்தைக்கு வந்து வயிற்று வலி, உபாதை அப்படின்னா தெரிஞ்சுக்கிறாங்களோ, சின்ன குழந்தை பிறந்த குழந்தை தான் இல்லை, குழந்தைங்க பெருசாகிட்டால் கூட அம்மாவுக்கு வந்து தெரியும் இந்தந்த சமயத்தில் இதெல்லாம் செய்வாங்க, இதெல்லாம் ஒத்துக்கும், இதெல்லாம் ஒத்துக்காது, இந்த குழந்தைக்கு வந்து நம்ம இப்படி செய்யணும், இந்த துறையில் படிக்க வைக்கணும், இந்த ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும், இந்த உணவு பிடிக்கணும், எல்லா விஷயங்களுமே தெரியும். அப்போது நம்முடைய தாய்க்கு வந்து எப்படி நம்மளை தெரியுதோ, அது மாதிரி சர்வலோகத்துக்கும் அம்மை அப்பனாக இருக்கக்கூடிய அந்த பார்வதி பரமேஸ்வரனுக்கு எல்லாமே தெரியும். நம்ம கேட்டு தான் அவங்க கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இருந்தாலும் நம்ம எதுக்காக வேண்டிக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம அந்த வேண்டிக்கும் பொழுது நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, ஒரு ஆத்மார்த்தம், அதுக்காக தான்.
தொடர்ந்து இந்த பூஜை முறைகள், அபிஷேகம், அர்ச்சனை, பிரதோஷ விரதம் எப்படி இருக்கிறது, அதனுடைய விஷயங்கள் என்னன்றது நாளை பார்க்கலாம்.